அதான் கூறப்படுகிறது அப்போது அந்த பாங்கிடத்து ஓசையை கேட்டு அங்குள்ள மாற்று மத சகோதர சகோதரிகள் அனைவருமே மெய்மறந்தவர்களாக அதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காணொலியையே நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மஷா அல்லாஹ் பாங்கு சொல்லக்கூடியவர் ஈர்க்கும் இனிய குரலில் உறக்க பாங்குரைக்க வேண்டும் நேரம் மறைந்து உழு என்ற உடல் தூய்மை செய்து பேண்டிதலோடு அல்லாஹை பணிந்து பாங்கு சொல்ல வேண்டும் பாங்கு ஒழித்து தொழுகைக்கு அழைப்பதிலுள்ள சிறப்புகளையும் சீரான ஏராளமான நன்மைகளையும் அறிந்தால் மக்கள் அதான அழைப்பு கூற போட்டியிடுவார்கள் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தொழுகைக்காக பாங்கு ஒழிக்கப்படும் பொழுதும் அதன்பின் கூட்டு தொழுகை துவக்குவதற்கான இக்காமத் கூறப்படும் பொழுதும் ஷெய்தான் புறமுதுக்கு காட்டி அவ்வொளிகள் அவன் காதில் விழாத தொலைவுக்கு ஓடி கொள்கிறான் அதன் பின்னர் தொழுபவர் உட்பட அனைவரின் அகத்திலும் அழைப்பாயும் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி உளைச்சலை உருவாக்குகின்றான்